ஸோ ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பே பேசுகிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாமுராய் பண்டில் எடுக்க போகிறோம். அதாவது இந்த சாமுராய் பண்டில் எடுக்க போகிறோம் சரிங்களா, அதாவது எத்தனை டைமண்ட் நம்ம எடுக்க போகிறோம் அத்தான் என்ன வீடியோட மெயின் ஹைலைட் சரிங்களா. நம்ம வந்து கம்மியான டைமண்டில் இப்போ வந்து இந்த பண்டில் எடுக்க போகிறோம் சரிங்களா. அது எத்தனை டைமண்ட், நீங்கள் எத்தனை டைமண்ட் நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சரிங்களா இன்டர்ஃபேஸ் தான். அதாவது நம்ம வந்து கரெக்டாக 1944 டைமண்ட் வச்சுருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 20 சரிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பின் பண்ணிட்டேன் ரைட்டு. 20 ஸ்பின்னுக்கு ஒரு லூட் பாக்ஸு ஓகே தான் சரிங்களா. அப்புறம் இன்னொரு 20 ஸ்பின்னு. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு, நம்ம எல்லாம் 20 ஸ்பின் தான் பண்ண போவோம் சரிங்களா. 150 வந்து ஒரு 10 ஸ்பின் பண்ணுவோம், 30 ஸ்பின் வந்து 180 தான் பண்ணுவோம் சரிங்களா. ஆனால் உள்ளாது சரிங்களா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 150 ஸ்பின்னுக்கு எப்பவுமே உள்ளாது சரிங்களா. நீங்கள் வந்து தயவு செஞ்சு இப்போ அதாவது வரப்போகிற ஈவெண்ட் வந்து 150 ஸ்பின் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா. அதாவது இந்த மாதிரி ஈவெண்ட்டில் இப்போ சாமரே வந்துருக்கு பார்த்தீங்களா, அம்மா ஈவெண்ட்லேருந்து 150 ஸ்பின் டைப் செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா. அப்புறம் ஸ்பெஷல் ஸ்பின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 3 ஸ்பெஷல் ஸ்பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிராண்ட் ப்ரைஸ் உள்ளுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது கண்டிப்பாக உள்ளாது சரிங்களா, அதாவது இருக்கிறது தான் வரும் சரிங்களா, கண்டிப்பாக உள்ளவே உள்ளாது. நான் உங்கள் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் சரிங்களா, அந்த ட்ரிக் மூலிமா வந்து சாம்பரை பண்டில் எடுத்தேன். அது என்ன ட்ரிக் நான் சொல்கிறேன் பாருங்கள். சரி ஓகே ரைட்டு, நான் அவன் சொன்ன ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ட்ரிக்னா அவ்வளோ பெரிய ட்ரிக்னால அதாவது நம்ம தெரிய ட்ரிக் தான் சரிங்களா. அது தெரிஞ்ச ட்ரிக்கே கொஞ்சம் வந்து வித்தியாசமாக சொல்கிறோம் சரிங்களா. ஓகே ரைட்டு, என்ன ட்ரிக்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு 30 கேரக்டர் கிட்டே இருக்கும் சரிங்களா. அதாவது 30 கேரக்டரும் நீங்கள் வந்து அதை இப்போ அந்த ஒரு அது 20 ஸ்பின் நீங்கள் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு ஆடம் கேரக்டர் வந்து கிளியர் கிளாஸ் தந்துடும் சரிங்களா. கிளியர் கிளாஸ் தந்துட்டு 3 அடி தாங்க தந்துட்டு அப்போ லாகவுட் தந்துடுங்க. லாகவுட் வந்து திரும்ப லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு 20 ஸ்பின் பண்ணுங்கள். பண்ணிட்டு உள்ள இல்லையா திரும்ப வெளியே வந்துருங்க. வெளியே பண்ணி வெளியே வந்து சாரி வெளியே வந்து வேறு கேரக்டர் தாங்க. இப்போ ஆடமோட அக்கா கேரக்டர் தந்துடுங்க. கே எல்லாவுக்கு ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு கேரக்டர் வச்சுட்டு பார்த்திங்க. அப்போ ஒரு எமோட் இருந்துச்சு மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு ஒரு கேரக்டர் வச்சு கட் பண்ணிட்டேன் சரிங்களா. அதை வைக்க முடியல வச்சு ரொம்ப இழுக்கும் சரிங்களா. 10-20 நிமிஷம் ஆயிடும் சரிங்களா. அதனால் கட் பண்ணிட்டேன் ஓகே. அப்படி கேரக்டர் வச்சு வச்சு வந்தீங்கன்னா வச்சுங்க கண்டிப்பாக நான் 100% சொல்கிறேங்க, 20 ஸ்பின் கண்டிப்பாக சாம்பார் பண்ணிட்டு உள்ளும் ஓகே. இதுதான் என்ன வந்து ஸ்பெஷல் ட்ரிக்கு ஓகே ப்ரோ. இந்த மாதிரி வந்து பண்டெலாம் நான் எடுக்க போகிறேன், அதுக்கு எப்படி ப்ரோ நான் வந்து டைமண்ட் சேர்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈஸியான ட்ரேனிங் ஆப் சரிங்களா. நம்ம வந்து மணி சம்பாதிக்கிற ஒரு ஆப் இருக்குது. அது என்ன ஆப்னா விஞ்சோத ஏர்னிங் ஆப் ஓகே. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏன் லிங்க் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 60 ரூபீனா 40 ரூபீ தந்துடுவாங்க சரிங்களா. அதாவது ஒரு நம்பர் ஐடி பொறுத்து சரிங்களா. 40 ரூபீ தந்துடுவாங்க மேக்ஸிமம், மினிமம் 40 ரூபீ தந்துடுவாங்க சரிங்களா. ஆனால் 40 ரூபி வச்சு நீங்கள் வந்து குழந்தைங்க விளாட்ற கேம் தாங்க, ஸ்னேகல் அடிச்சு ஏதோ இருக்குங்க, லூடோனா இருக்குது சரிங்களா. நம்ம ஃப்ரீ ஃபயரே இருக்குது சரிங்களா. நம்ம டோர்னமெண்ட் எல்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், ஃப்ரீ ஃபயரே இருக்குது. அது மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. நம்ம 30 ஸ்பின் பண்ணி கூட சாம்பிரம் தர மாதிரி தெரியல. ஓகே ஸ்பெஷல் ஸ்பின் போகலான்னு பார்த்தா பார்த்தீங்களா, ஸ்பெஷல் ஸ்பின் வந்து இதுதான் தந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஸ்பெஷல் ஸ்பின் போட தேவையே இல்லை சரிங்களா. நம்ம 20-20 வெளியே போயிட்டு வரோம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ரெண்டாவது ட்ரிக் என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிட்டுருக்கீங்களா ஒரு ஸ்பின், அதாவது 20 ஸ்பின் தான் நீங்கள் பண்ணணும் தயவு செஞ்சு 20 ஸ்பின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ்ன்னு இருக்காது பார்த்தீங்களா, அதாவது ராங் சிம்பிள் மேலே இருக்குது. செகண்ட் வந்து ப்ரௌசிங் வெளியே போகிற ப்ரௌசிங் சிம்பிள் இருக்குது. தேர்ட் வந்து ரீஃப்ரெஷ் ரவுண்டட்டு போட்டு ஏரமாக இருக்குல்ல, அது ரீஃப்ரெஷ் தந்து தந்து 20 ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கா கண்டிப்பாக அவ்வளோ வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னா பழைய ட்ரிக்கு. ஆனால் இப்போ ஒர்க் ஆகுது சரிங்களா, என்ன காரணம் தெரியல இப்போ ஒர்க் ஆகுது ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஸ்பின் பண்ண கண்டிப்பாக அதாவது 150 உள்ளவே உள்ளாதுங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா, 150 உள்ளவே உள்ளல. இப்போ அது இப்போ நம்ம சாம்பரை பண்டில் எடுக்கும்போது நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா ஒரு 2 மணிக்கிட்ட தான் எடுத்தேன் சரிங்களா. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலை, அதை ஒரு சாரி கேட்டுக்கிறேன் சரிங்களா. ஆனால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அப்போ வந்து எத்தனை டைமில் உழிஞ்சின அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுன்னு எடுத்திருக்கேன் காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே ரைட்டு, கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் சரிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம சொல்லப்பட்டிருக்கு வந்து அதாவது இது வரைக்கும் யாரும் சொன்னதும் இல்லை சரிங்களா. சொன்னாலும் அந்த அவ்வளோக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல சரிங்களா. நம்ம சேனல் நீங்கள் யாரும் புதுசாக வந்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போ சப்ஸ்கிரைப்னா பண்ணலாம் சரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாம்பிரம் பண்ணுறது உள்ளே வரலாது, ஏன் சாம்பிரம் இல்லை என்ன ஈவெண்ட்டும் அந்த ஒரு பண்ணுறது உள்ளே வரலாம் சரிங்களா. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு பாருங்கள் ஓகே ரைட்டே. வாங்க வீடியோக்கெலாம் போயிட்டு தான் இருக்கும் சரிங்களா. ஓகே ரைட்டு, 150 போட்டுருக்கு கண்டிப்பாக உள்ளே உள்ளாது, நம்ம தெரிஞ்ச பண்ண விஷயம்தான் ஓகே ரைட்டு. இப்போச்சு தரேன்னு பார்த்தா டைமண்ட் ராயில் ஏங்க, இதெல்லாம் வருத்தாங்க டைமண்ட் ராயில் எல்லாம் ஃப்ரீயோ. இன்னும் அதாவது இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாலே டைமண்ட் ராயிலே வெப்பன் ட்ரையில் அப்புறம் ஃபேகமெண்ட்டு நல்லா சொல்கிறனால புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ அந்த சாமரை பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு எமோட் இருக்குது பார்த்தீங்களா, சத்தியமாக அதாவது
நீங்கள் வந்து 20 டேமேஜ் தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா. எனக்கு அந்த எமோட் மட்டும் நீ 20 டேமேஜ் அந்த ட்ரிக் பண்ண பார்த்தீங்கன்னா எமோட் மட்டும் எனக்கு 4 டைம் வந்துச்சு சரிங்களா. அதாவது அந்த ட்ரிக் உங்களுக்கு சொன்னால் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அந்த ட்ரிக் மூலிமா எனக்கு எமோட் மட்டும் 4 டைம் வந்துச்சு சரிங்களா. அதனால் அந்த ட்ரிக்கு தயவுசெஞ்சு யூஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து சாமரம் கிடைக்கும். ஓகே ரைட்டா, சரி ஓகே. நம்ம 91 பேசாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டேட்டா போயிடலாம். ஓகே ரைட், பார்த்தீங்களா வெப்பன் ட்ரையில் இன்னொன்று என்னப்பா ரைட்டு, அவன் ஃப்ராக்மெண்ட்டு அவ்வளோதானா. அண்ட் தனதே தந்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா. அத்தனை ஓகே அதாவது சாரி இந்த ஈவெண்ட்டோட மெயின் ஹைலைட் போடல. ஓகே ரைட்டு, பார்த்தீங்களா 40 ஸ்பின்னுக்கு வந்து ஃப்ராக்மெண்ட் தவிர வேறு எதுவும் தர மாட்டேறேன். சரி 20 போடலாம். 1944 டைமண்ட் இருந்துச்சு சரிங்களா, இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா 464 இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அது கொள்ளடிக்கிற ஈவெண்ட்னால இதுதான் சரிங்களா. தயவு செஞ்சு அதாவது உங்களுக்கு கை காசை ஓகே சரிங்களா. அதனால் நம்ம நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஏனிங் ஆப்பு, அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏன் பண்ணலாம் சரிங்களா. அந்த ஆப் மூலிமா நானும் பண்ணேன் சரிங்களா. அதனால் நீங்கள் ஏன் பண்ணுங்கள் சரிங்களா, தயவு செஞ்சு போடாதீங்க போடாதீங்க ஓகேயா. அப்புறம் இப்போ வந்து இன்ஸ்டாலேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது இப்பப்போ ஃபஸ்ட்டு லைட்டும் செகண்ட் லைட்டு வந்து ரிட்டன் வரப்போகுதுங்க சரிங்களா. நம்ம சொல்லான் இருந்தோம் இப்போ சொல்லிட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட் லைட்டு செகண்ட் லைட்டு ரிட்டன் வரப்போகுது சரிங்களா. அது எப்போ வருது எப்படி வருது நமக்கு வந்து தெரியாது, ஆனால் கண்டிப்பாக டைமெண்ட் கொடுங்குற ஈவெண்ட்டில் வரும் சரிங்களா. தயவு செஞ்சு நம்ம அதாவது தயவு செஞ்சு நம்ம எடுத்துருங்க சரிங்களா. நீங்கள் எடுத்துருங்க சரிங்களா, தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துருங்க. அது தயமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தான் வரும் சரிங்களா. நான் சொல்கிற மாதிரி 150 தான் போடாதீங்க சரிங்களா. நான் வந்து தெரியாதுன்னா போட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் 150 போட்டுறாதீங்க ஓகேயா. அப்போ அடி பேசி பேசி தொந்தராங்க வலிக்குது, நிற்காமல் பேசிட்டு ஓகே ரைட்டு. 224 ஸ்பின் வந்திருக்கு. இப்போ ஏதோ உழுமா உழுமா உழாமா உள்ளாது, எப்படி உள்ளும் ஏ 10 ஸ்பின்னாக போட்டால் உள்ளே உள்ளாது ஓகேயா. இதெல்லாம் இங்கே பாருங்கள், கன் பாக்ஸ்லாம் தேவை. நான் கேட்கவே இல்லையடா கன் பாக்ஸ்லாம், நீங்களாக தெரியுங்களே டைமண்ட் எண்டு வாங்கிட்டு நீங்களாக தெரியுங்களே. பாருங்கள் 44 டைமண்ட் இருக்குது, அதான் 44 டைமண்ட் இருக்குது. இது நான் வந்து எப்படி ஸ்பின் பண்ண போகிறோம் எனக்கே தெரிலங்க சரிங்களா. நான் வந்து வாய்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோண்டை தந்துட்டு சரிங்களா, எப்படி வரப்போ எனக்கே தெரியல சரிங்களா. இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி மிஷின் தந்து தரலாங்க, ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஏமாத்துற மாதிரியே இருக்கும், கருணாகார ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்கும், டக்கு டக்கு தர டக்கு டக்குன்னு வந்து இருக்க மாதிரி பாட்டனா ஏமாத்துற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே ரைட்டு, 40 டைம் வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ ஏதோ கருணாகார தரானா கருணை காட்டுறானா பார்க்கலாம். டேடே கருணாகார நீ தந்தா வச்சுக்கோ வரப்போறேன் நானே சுற்றி எடுக்கிறேன். இன்னும் இது 40 டைம்ல ஓகே ரைட்டு, 20 போகலாம் சொல்லி 20 போகிறோம் உள்ள ரைட்டு. தெரிஞ்ச பண்ண விஷயம் தானே, என்ன பண்ணுறது இப்போயே சொல்லுமா கண்டிப்பாக உழுமா அவங்களா. அது ஏங்க என்ன பேக் வந்து இது ஒரு 10 ஐட்டம் தந்துருப்பாங்க சரிங்களா. இதுதான் நம்ம எடுத்த சாமுராய் பண்டில் சரிங்களா. இந்த பண்டில் எடுத்த இந்த 20 டைம் நான் அதோ ஹிஸ்ட்ரி நான் காமிக்கணும் பாருங்கள் பார்த்தீங்களா. அதாவது 20 டைமில் நம்ம சாமுரை பண்டில் எடுத்துருக்கோம், டைமிங் கூட பார்த்துருக்கோங்க சரிங்களா. ஓகே ரைட்டு, இந்த பண்டிலுக்கு ஒரு சூட் அதாவது அந்த பண்டிலுக்கு ஒரு சூட்டபிளான ட்ரெஸ் எடுக்கணும்ல, அந்த ட்ரெஸ் வந்து என்ன எடுக்கலாம் நீங்களே பாருங்கள். அதாவது ஓகே கைஸ் இதோட இந்த முடிஞ்சிச்சு சரிங்களா. அது தான் வாய்ஸ் அது முடிஞ்சிச்சு ஓகே ரைட்டு. நம்ம இப்போ வாய்ஸ் தான் இருப்போம் சரிங்களா, பண்டில் ஓபன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பை பை கைஸ், அடுத்த டூல சந்திக்கலாம்.